ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் விசேஷம் படத்துடைய ஆக்ட்ரஸ் கம்பேரிஷன் பற்றி பார்க்கலாம். பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேம் ரங்கராஜ் சுப்பையா, பாலாஜி பட்டுராஜ், நிக் நேம் சத்யராஜ் அண்ட் கட்டப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இவர் ஆர்ஜே பாலாஜி அண்ட் கிராஸ்டாக் பாலாஜின்னு கூப்பிட்றாங்க. இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் சார் ஆக்டா ஃபிலிம் மேக்கர் அண்ட் காமெடியனாக இருக்கார். ஆர்ஜே பாலாஜி ஆக்டா ப்ரெசன்டர், ஆர்ஜே வாய்ஸ் ஆர்டிஸ்டாக இருக்கார். ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பாகுபலி அப்படிங்கிற ஃபிலிமில் செம ஃபேமஸ். இவர் ஆர்ஜேவாகவும் அண்ட் அவருடைய ஸ்பீக்கிங் ஸ்டைல் மூலமாகவும் செம ஃபேமஸ். இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆக்டிங்கில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் வீட்டில் விசேஷம் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட், பர்சனல் இன்ஃபர்மேஷன், டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் 3rd October 1954 இவர் 20 June 1985 பிறந்திருக்காரு. பிறந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இவர் கோயம்புத்தூர்லேயும் இவர் சென்னையிலையும் பிறந்திருக்காரு. இப்போ வயசு இவருக்கு 67, இவருக்கு 36 ஆகுதுங்க. அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே சென்னையில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், சத்யராஜ் அண்ட் ஆர்ஜே பாலாஜியுடைய ஃபிசிக்கல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் 183 சென்டிமீட்டர், இவர் 170 சென்டிமீட்டர் இருக்கார். வெயிட்னு பார்த்தீங்கன்னா, இவர் 85 கேஜி, இவர் 74 கேஜி இருக்கார். ஹேர் கலர்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் சாருக்கு சால்ட் அண்ட் பெப்பர் கலர்லையும், ஆர்ஜே பாலாஜிக்கு பிளாக் கலர்லையும் இருக்குங்க. ஐஸ் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு டார்க் ப்ரௌன் கலர்லையும், இவருக்கு பிளாக் கலர்லையும் இருக்குது. நெக்ஸ்ட், இவங்க ரெண்டு பேர்த்துடைய இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், சத்யராஜ் சாருடைய அப்பா நேம் சுப்பையா, இவர் டீட்டெயில்ஸில் மென்ஷன் பண்ணலங்க. சத்யராஜுடைய அம்மா நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நதம்பாள். இவருடைய அம்மா நேம் ஜெயா. நெக்ஸ்ட், மேரேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சுங்க. இவருடைய ஒய்ஃப் நேம் மகேஸ்வரி. நெக்ஸ்ட், குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர்த்துக்குமே குழந்தைகள் இருக்குது. ஆர்ஜே பாலாஜிக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. சத்யராஜுக்கு சிபிராஜ் அண்ட் திவ்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் அண்ட் ஒரு பையனும் இருக்குங்க. நெக்ஸ்ட், இவங்க ரெண்டு பேர்த்துடைய ஸ்டடி இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்கூலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்யராஜ் சார் எங்கே படிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டி மாரிஸ் கான்வென்ட் ஸ்கூல் கோயம்புத்தூரில் படிச்சிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி கேவிபிபி ஸ்கூலில் படிச்சிருக்காரு. காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் படிச்சிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி குமரராணி மீனா முத்தையா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூரில் படிச்சிருக்காரு. எஜுகேஷனல்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் கிராஜுவேட் அண்ட் ஆர்ஜே பாலாஜி போஸ்ட் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இன்ட்ரோடக்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இன்ட்ரடியூஸ் ஆனது 1978 சட்டம் என் கையில் அப்படிங்கிற ஃபிலிமில். ஆர்ஜே பாலாஜி எஃப்எம்மில் 2006 ஃபிலிம்னு பார்த்தீங்கன்னா, எதிர்நீச்சல் படத்தில் 2013 சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காரு. நெக்ஸ்ட், இவங்க ரெண்டு பேர்த்துடைய செல்ஃப் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ்க்கு ரொம்பவும் பிடிச்சது எம்ஜிஆர் அண்ட் அமிதாப் பச்சன். ஆர்ஜே பாலாஜிக்கு பிடிச்சது ரஜினி, கமல் அண்ட் மகேஷ் பாபு. ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ்க்கு பிடிச்சது ஸ்ரீதேவி அண்ட் குஷ்பு. இவருக்கு பிடிச்சது நயன்தாரா. ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ்க்கு பிடிச்சது கோவா அண்ட் ஊட்டி. பாலாஜிக்கு பிடிச்ச ஊர் லண்டன். நெக்ஸ்ட், ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் விரும்பி சாப்பிட்றது ஸ்பைசி அண்ட் சவுத் இந்தியன் ஃபுட். ஆர்ஜே பாலாஜிக்கு பிடிச்சது சவுத் இந்தியன் கொஷன் ஃபுட்ஸ். நெக்ஸ்ட், இவங்க ரெண்டு பேர்த்துடைய காமன் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க. அண்ட் அவங்களுடைய சினிமா இண்டஸ்ட்ரி அந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட். சத்யராஜ் பொறுத்த வரைக்கும் ரீடிங், ட்ராவலிங் அண்ட் மியூசிக் கேட்குறது. இவருக்கு மூவிஸ், மியூசிக் அண்ட் பிளேயிங். டோட்டல் மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் சார் இதுவரைக்கும் 70 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி 15 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. சேலரின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு படத்துக்கு 50 lakhs 30 crore வரைக்கும் வாங்குறாரு. ஆர்ஜே பாலாஜி 5 lakhs 10 crore வரைக்கும் வாங்குறாரு. அசட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ்கிட்ட 630 crores, ஆர்ஜே பாலாஜிக்கிட்ட 180 crores இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம்.